நம்ம லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளாகவே தவறான படங்களை தேர்ந்தெடுத்து நஷ்டத்தில் போய் கொண்டிருந்தது. கடைசியாக கூட இந்தியன் 2 திரைப்படத்தால் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சது. அதன் பிறகு வழியான வெட்டின் திரைப்படம் பார்த்தீங்கன்னா வசூலை பட்டையை கிளப்பிச்சு லைக்காவை மீண்டுமே மீட்டெடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தற்போது லைக்காவுடைய அடுத்தடுத்த படங்களுமே வழியாக இருக்கு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா லைக்காவுடைய அடுத்த மிகப்பெரிய படமான விடாமுயற்சி படத்தை பற்றிய பேச்சு தான் தற்போது சோசியல் மீடியாக்கல்ல அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது லைக்கா நிறுவனத்துடன் ரஜினி அவர்கள் ஒப்பந்தத்தில் இருக்காரு, ஒரு சில படங்கள் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு முன்பே அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாராம். அதன்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக வேட்டின் திரைப்படம் வெளியாச்சு. இதனடுத்த லைக்கா உடனேயே மற்றொரு படம் பண்ண இருக்காராம். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை டைரக்ஷன் பண்ண நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் தான் இயக்க இருக்காராம். ஸோ அண்மையில கூட மகிழ் திருமேனி அவர்கள் ரஜினி அவர்களை சந்தித்து கதை கூறியிருக்காராம். அதற்கிடையில ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதாவது மகிழ் திருமேனி அஜித்தருடைய கூட்டணியில் உருவான விடாமுயற்சி படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்களாம். படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணும், அது மட்டும் இல்லாம அஜித் சாருடைய ஹார்ட் ஒர்க் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அப்போதே அஜித் சார் அவர்களுக்கு வார்த்தையுமே தெரிவிச்சிருக்காரா. சோ சூப்பர் ஸ்டார் அவர்களே வார்த்தை தெரிவிச்சிட்டாரு, வேற என்ன வேண்டும் அப்படின்னு தற்போது ஏ கே ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கல்ல இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம எப்போதுடா படம் வெளியாகும் அப்படின்னு கேள்விகளையுமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதற்கு நம்ம லைக்கா நிறுவனம் தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடணும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.